என்ன தோழர் எப்பவுமே இதான் வேலையா உனக்கும் இதான் வேலையா எது என் பின்னாடியே அலைஞ்சு பணம் கொடுக்கிறது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துறியா இருக்குறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிதான் பைபிள்ல கூட சொல்லிருக்க நீ ஒண்ணு எனக்கு பைபிள்லாம் சொல்லி தரவேனா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு இன்சல்ட்டிங்கா இருக்குன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன் சரி மன்னிச்சிருங்க நான் ஹாஸ்பிடலுக்கு வந்தது பில் கட்டிறதுக்காகலாம் ஒண்ணு இல்ல உங்க அப்பா கூட உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன் அப்பதான் தெரிஞ்சது அங்க இருக்கறனாலமே என் கையில கொஞ்சம் பணம் இருந்தது பில் கட்டிடுமானு சும்மா கேட்டேன் சரி நாங்க அது உங்களுக்கு இன்சல்ட்டா இருந்தா சாரி ஏன் பணத்தை இப்பவே திருப்பி கொடுத்துருங்க இப்ப கொடுக்க முடியலன்னா சாயங்காலம் கொடுங்க என்ன இன்னிக்கே வா ஆமா இன்னிக்கே அது இன்னைக்கு முடியாது அப்ப எப்ப கிடைக்கும் அது வந்து நான் ஒரு ஒரு வாரத்துல கொடுத்துறேன் அப்ப ஒரு வாரத்துக்கு இன்சல்ட் இருந்தா கூட பரவாயில்லைங்கறீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா திருப்பி கொடுக்க முடியலனா தருவேன் தந்துருவேன் எங்க இருந்து ஐயோ உங்க வீட்டோட நிலைமை எனக்கு நல்லா தெரியும் பாட்டி எல்லாமே சொல்லிட்டாங்க படிச்ச பெரிய ஆளாகி கலெக்டர் ஆவேன வீட்ல பெருமை அடிச்சிட்டீங்கல போய் நல்லா படிங்க தோட என் பணத்தை மெதுவா தந்தா போதும் தோழர் கொஞ்சம் பணம் இருக்குமா ஒரு பில் கட்டணும் இன்னொரு வாட்டி பாடுங்க தோழர் என்னது தோழரா டேய் நீ எப்போட கம்யூனிஸ்டானே கம்யூனிஸ்டா யாரு பின்ன என்ன எதுக்கு தோழர்னு கூப்பிட்ட நானா நான் கூப்பிட்டனா என்னது கூப்பிட்டனவா அம்மா இவன் கூப்பிடல கூப்பிட்டானே அது சும்மா ஒரு ஜாலிக்காக அப்பா போய் தோழர்னு கூப்பிடுறதாடா ஜாலி பாட்டி எனக்கு நிறைய படிக்கணும் பாட்டி என்ன குழப்பாத மணி ஃப்ளோ இன் இந்தியன் எக்கானமிஸ் அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நீ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சுப்பிரமணியத்தை பார்த்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடு காலங்காத்தால போய் என்னால் கை நீட்ட முடியாது அது நமக்கு வர வேண்டிய பணம் தாண்டா பெரியவன் அனுப்பலாம் ஆனா பாதி பணத்தை வைன் ஷாப்ல கொடுத்துட்டு வந்து நிப்பான் அதுக்கு தான் உன்ன போ சொல்றேன் சரி சரி மறக்காம போ வடிவம்பாளுக்கு என்ன வேணும் டேய் அந்த பொண்ணு பாத்தியாடா எந்த பொண்ணு உமாவை உமாவா எந்த உமா ஐயா ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை நான் இந்த வயசெல்லாம் தாண்டி தாண்டா நரைச்சு கிழவியான திருட்டு பயல அழகா இருக்கல எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு சும்மா போய் சொல்லாத நெசமா தான் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படி போட அருவாள அப்பா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்கலாமா நீ ரொம்ப ஓவரா போற அவ ஏதோ பெரிய வீட்டு பொண்ணு பொண்ணெல்லாம் கேட்டா உதப்பாங்க நீ தான் கலெக்டர் இல்ல எப்படி உதப்பாங்க சும்மா காமெடி பண்ணாத பாட்டி நான் அது கலெக்டர் அப்ப நீ கலெக்டர் ஆக மாட்டியா அவன் அவன் பில் கலெக்டர் அவன் ஐயோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டியா வடிவு வடிவாம்பா என் செல்லம் ஓ மேல சத்தியம் தாத்தா மேல சத்தியம் நான் கலெக்டர் ஆவேன் ஓகே அப்படி சொல்லுடா ஏ செல்ல குட்டி குட் மார்னிங் சார் அப்பா இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு லெட்டரா என்ன விஷயம் பணமா ஆமா பணம் ஏதும் இல்லையே ரொம்ப அவசரம்னு சொல்ல சொன்னாரு அவசரம்னா பணம் வந்துருமா யாருக்கு தான் இப்ப அவசரம் இல்ல எனக்கு தான் நாளை காலையில 1.5 லட்சம் ரூபாய் பணம் அவசரமா தேவைப்படுது அதுக்கே நான் என்ன பண்ணலாம்னு முடிச்சுட்டு இருக்கேன் சரி கிடைச்சா நானே கூப்பிட்டு சொல்றேன் வீட்டுல போன் இல்ல சரி பரவாயில்லப்பா நான் ஆள் அனுப்புறேன் போதுமா சரி அப்ப பாப்பா ஏண்டி ரங்கி சொன்னதை செய்ய மாட்டேன் நீ என்ன பெட் பண்ண ரூம்ல விட்டுட்டு வந்துட்டா யாரோட இந்த நாத்தத்தை எல்லாம் அழுறது ஏ நீங்க தான் ஒரு வாட்டி எடுத்தானே சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு அள்ளி போட்டுருப்பாங்க உனக்கு சம்பளம் கொடுக்கறதே எல்லாத்தையும் அழுறதுக்கு தான் சும்மா வீல் வண்டி பிடிச்சிக்கிட்டே நடக்கிறதுக்கு இல்ல போடி போய் எடுத்துக்கொண்டு போ எதுக்கு நீ அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்க பாவம் சின்ன பொண்ணு தானே சின்ன பொண்ணுதான் அவ இழந்தோளாச்சே இழிச்சா உங்க மனசு கரைஞ்சிடும் வேலைக்காரிய வேலைக்காரியோட இடத்துல தான் வைக்கணும் வேலைக்காரியா சேத்துல தானே தாமரை பூக்கும் என்னது மேல வாங்க வச்சுக்கிறேன்
என்ன தோடர் ஒரு மாதிரி சிரிப்பு தெரிஞ்சு போச்சு என்னது அது உங்க வீடா இல்ல ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராவது ரெண்டுமே இல்ல அது நான் வேலை பாக்குற வீடு அப்படியா நாகரிகமா இங்கிலீஷ்ல ஹோம் நர்ஸ்னு சொல்லலாம் அவங்க அம்மாக்கு 8 வருஷமா பக்கவாதம் எல்லாமே பெட்ல தான் நான் தான் எல்லாம் செய்யணும் மருந்து கொடுக்கணும் குளிப்பாட்டணும் பயப்படாதீங்க இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அது அவ்ளோ பெரிய ரகசியம் இல்ல இந்த காலேஜ்ல கொஞ்சம் பேருக்கு தெரியும் அருணா சுனிதா ஃாதர் இவங்க எல்லாருக்கும் தெரியும் இது நான் எதிர்பார்க்கவே இல்ல ஒரு வீட்ல இல்ல மூணு வீட்ல பார்ட் டைம் ஹோம் நர்ஸ் நானா ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் மெண்டலி ரிட்டையர்ட் மூணு இடத்துலயே சேர்த்து மாசம் 6000 ரூபாய் இன்கம் வருது என்னோட ட்ரெஸ் பாத்தீங்களா எல்லாமே அவங்க தர பழைய ட்ரெஸ் தான் சும்மா கட் பண்ணி துண்டு துண்டா மாத்தி தச்சா விதவிதமான ஸ்டைல் அப்புறம் அவங்க வீட்ல இருந்து விதவிதமான சாப்பாடு ஆஹா a complete love vendor அதான் நம்ம தொழில் அதுக்கு அப்புறம் சரியான நேரத்திற்கு சரியான இடங்களை சென்றடைய துணையாக இருக்கிறான் என் உயிர் தோழன் இருசக்கர வாகனம் அப்ப படிப்பு படிப்பா இத கேட்டு பாருங்க என்ன இளையராஜா பாட்டா என்னது இது லானன் ராபின்ஸோட மேக்ரோ எகனாமிக்ஸ் கிளாஸ்ல ராமசாமி சார் லெக்சர் கொடுக்கறப்போ ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேப்பேன் அப்படியே படிச்ச மாதிரி ஆயிடும் யூ நோ நான் டிஸ்டிங்ஷன் வாங்கின ஸ்டூடண்ட் சூப்பர் உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுதான் உமா சங்கரி ஸ்டைல் ஹனா இந்த லைஃப் ரொம்ப சிக்கல் தோடர் அத பத்தி பேசாம இருக்கிறதே நல்லது இங்க வந்தா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஒரு ஃப்ரீக் அவுட் லைஃப்ல ஏதாவது ஒரு சந்தோஷம் வேணுமே எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குங்க சொந்த கால்ல நிக்கிறீங்க கௌரவமா வாழறீங்க என்ன மாதிரியா ஃபீஸ் கட்டணும்னா கூட பிச்சை எடுக்கணும் இன்னைக்கு காலையில அங்க வந்தது கூட அதுக்கு தான் நினைச்சேன் நல்லா படிச்சு வாழ்க்கையில ஒரு நிலைமைக்கு வரலனா ரொம்ப கஷ்டங்க பெரிய வீடு இருக்கு கார் இருக்கு அதெல்லாம் கடங்காரங்க எப்ப கொண்டு போவாங்கன்னு தெரியாது ராப்பட்னின்னு சொல்வாங்கல்ல அதான் வீட்டுல நிலைமை ஏதாவது வேலைக்கு போலானா குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்கே பிச்சை எடுக்கணும்னா கூட யானை மேலதான் போகணும் காஸ்ட்லி பிச்சைக்காரன் தோழர் நம்மள சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் அது இந்த காலகட்டம் போனா திரும்ப வராது 1000 ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா பிரச்சனை கூடுமே தவிர குறையாது விடுங்க தோழர் நல்லா படிங்க ரேங்க் வாங்குங்க மத்ததுல அப்புறம் பாத்துக்கலாம் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் சாதாரணமா தெரியுது ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு டேய் பெல் அடிச்சது காலை விழ டூலெட் படாம கிளாஸுக்கு போடா என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணுல இனியோட எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் முடியுது நம்ம இனிமே எப்ப பாக்கலாம் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியுமா எனக்கு நீங்க ஒரு 6000 ரூபாய் தர வேண்டியிருக்கேன் நடையடி நாகராஜன்
விஷப்பல்லு பாட்டி, பாம்பு கடிச்சா பாம்பு செத்துடும்.